அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நவம்பர் 18th டே வந்து நேச்சுரோபதி டே, அதாவது இயற்கை மருத்துவ தினமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த நாளை ஏன் அறிவிச்சிருக்காங்கன்னா வந்து 1945 வருடம் நமது தேச தந்தை மகாத்மா காந்திஜி அவர்கள் சேர்மேன் ஃபார் த ஆல் இண்டியா நேச்சர் க்யூர் ஃபெடரேஷனாக வந்து நவம்பர் 18 1945 அன்றைக்கி பொறுப்பேற்றுக்கிட்டார். அதனால் இந்த நாளையே நவம்பர் 18 வந்து அறிவித்தாங்க. போன வாரம் கஜா புயல் வந்ததால் நம்ம அந்த நிகழ்ச்சியை இந்த வாரம் வந்து நம்ம போஸ்ட்போன் பண்ணி நம்ம இங்கே ரேலி போயிட்டு இருக்குது. ஸோ இந்த நேச்சுரோபதியை பற்றியான ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்து தான் இந்த ரேலியுடைய முக்கியத்துவமே. இந்த இயற்கை மருத்துவம் என்பது வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சமகாபூத கொள்கைகளுக்கு நாடி இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்கள், எல்லா ஜீவராசிகள் எல்லாமே வந்து இந்த பஞ்சமகாபூதத்தை சேர்ந்தது தான். அதேமாதிரி நம்ம மனித உடலும் இந்த பஞ்சமகாபூதத்தால் ஆனது தான். நமக்கு ஏற்படுற நோய்கள் எல்லாமே வந்து இந்த பஞ்சமகாபூதத்தில் இருக்க மாறுதல்களால் தான் ஏற்படுது. அதனால் இதை குணப்படுத்துகிற முறையும் வந்து இந்த பஞ்சமகாபூதத்தின் மூலியமாக தான் இதை குணப்படுத்தணும். இந்த இயற்கை மருத்துவத்தில் என்னென்ன சிகிச்சைகள் இருக்கின்றதுன்னா வந்து அந்த மண் சிகிச்சை, அதாவது மட்தெருப்பி, அது வந்து இந்த நிலம் என்ற அந்த பஞ்சமகாபூதத்தை குறிக்கிறது. அப்புறம் நீர் சிகிச்சை, அப்புறம் கலர் தெரப்பி, அதாவது வெவ்வேறு நிறங்களை உபயோகப்படுத்தி அந்த நிறத்தின் குணப்படுத்தும் தன்மையை உபயோகப்படுத்தி அதன் மூலியமாக குணமடைய தன்மையை ஏற்படுத்துவது, அது குரோமோ தெரப்பி. அடுத்தது காந்த சிகிச்சை, தட் இஸ் மேக்னடோ தெரப்பி. காந்தத்தின் பயனை உபயோகப்படுத்தி பல நோய்களை குணப்படுத்துவது மேக்னடோ தெரப்பி. அதுக்கடுத்தது யோகா தெரப்பி. யோகத்தில் வந்து பல யோகா ஆசனங்கள், அப்புறம் கிரியாவகைகள், தியான பயிற்சிகள், பிராணாயாமங்கள் மூலியமாக குணப்படுத்துவது. அது மட்டும் இல்லாமல் யோகிக் டயட்டில் வந்து சாத்விக் டயட், ராஜசிக் டயட், தாமசிக் டயட், அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் விலாவாரியாக சொல்லி சாத்விக் டயட் அதிகமாக வந்து எல்லாரும் பின்பற்றணும்னு சொல்கிறது டயட். குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். நான் இந்திராணி காலேஜ் ஆஃப் நர்சிங்லேருந்து வரேன், அரியூர். நாங்கள் வந்து இன்றைக்கி எடுத்துருக்க டாபிக் என்னென்னா நேச்சுரோபதி. இது என்னென்னா இயற்கை வளங்கள் தான் நமக்கு வந்து மருத்துவங்கள் குணங்கள் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இந்த ரேலி நடத்துகிறோம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 200 ரூபாய் ஃபீஸை கொடுத்துட்டு ஒரு விட்டமின் இன்ஜெக்ஷனோ அயன் இன்ஜெக்ஷனோ போட்டு வராங்க. ஆனால் அந்த முருங்கைக்கீரையில் தான் அந்த அயன் சத்து இருக்குன்னு யாருக்கும் தெரிய மாட்டேது. ஸோ இயற்கை வளங்களை பாதுகாருங்க, இயற்கை மருத்துவத்தை எடுங்க, லைஃப்பில் நல்லா இருங்க. நன்றி. என் பேர் ஆர் சிவரஞ்சினி.